ஃப்ரெண்ட்ஸ், சனி ஞாயிறு லீவுடன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆய்வக உதவியாளர் கேட்டகரிக்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஆய்வக உதவியாளர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு 14 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ மொத்தமாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 1370 மேலே வந்து வேகன்சி வந்து இருக்குது. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35400 112400 வந்து உங்களுக்கான சேலரியாக இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே வந்து வேரியாகும். ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு வந்து பாருங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நவோதயா வித்யாலயா சமித்திரி தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நான் டீச்சிங் கேட்டகரியில் வந்து இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரி, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஆடிட் அசிஸ்டண்ட், லீகல் அசிஸ்டண்ட், ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், ஸ்டெனோகிராஃபர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரு, ஸோ கேட்டரிங் சூப்பர்வைசர், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிஷியன் கம் பிளம்பர், லேப் அட்டண்டன்ட் கேட்டகரி, மெஸ் ஹெல்பர், மல்டிஎஸி ஸ்டாஃப், இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. ஸோ இதில் 1 by 1 நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள் இப்போ ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 121 வேகன்சி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வேகன்சி வந்து எவ்வளோ வேகன்சியோட வந்திருக்குன்னா 1370 மேலே வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்கள் 5 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆடிட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 12 வேகன்சி, ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கு வந்து 4 வேகன்சி, இந்த மாதிரி வந்து தனித்தனியாக ஒரு போஸ்டிங் வைஸாக வந்து பாருங்கள் வேகன்சி வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 1300 மேலே வந்து வேகன்சி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ சேலரி வந்து பாருங்கள் 44900 142400 வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும். 35 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி ஆர்ட்ஸில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள், அதில் வந்து நர்சிங் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். ரெகுலரில் வந்து நீங்கள் நர்சிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் பிஎஸ்சியில். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நர்சிங் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் நாலேஜ்னால் உங்களுக்கு வந்து இருக்குது, இங்கிலீஷில் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசரபிள் தான், முன்னுரிமை வந்து கிடைக்கும் கம்பல்சரியாக, கண்டிப்பாக வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா சேலரி வந்து பாருங்கள் 35400 112400 வந்து சேலரியாக வந்து இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து 23 to 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அடுத்து ஆடிட் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 35400 to 112400 சேலரியாக இருக்கும். 18 to 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் பிகாம் முடிச்சிருந்தால் எலிஜிபிள். உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முன்னுரிமை தருவாங்க, கம்பல்சரி கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்குலாம் வந்து பாருங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 32 வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள். லீகல் எஸ்டேட்டுக்குலாம் வந்து பாருங்கள் டிகிரியில் நீங்கள் லா முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 35 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஸ்டெனோகிராஃபருக்குலாம் வந்து பாருங்கள் 25500 to 89100 வந்து சேலரியாக இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து 18 to 27 வயசு வரைக்கும் எலிஜிபிள். இதுக்கு வந்து பாருங்கள் 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ண எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும், டிக்டேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன் இதை பற்றிலாம் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்குலாம் வந்து பாருங்கள் 18 to 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், சேம் சேலரி தான். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பிசி இல்லைனா பிஎஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடி இந்த மாதிரி முடிச்சிருந்தால் எலிஜிபிள். அப்படி இல்லைனா பிஇபிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். கேட்டரிங் சூப்பர்வைசருக்கு வந்து பாருங்கள் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்குலாம் நீங்கள் வந்து சேலரி வந்து 19900 to 63200 வந்து சேலரியாக வந்து இருக்கும். 18 to 27 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். 12th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைப்ரைட்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்லேயே இன்னொரு கேட்டகரிக்கு வந்து ஸோ நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். அதோட பாருங்கள் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜெலாம் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா வந்து முன்னுரிமை தருவாங்க. டைப்ரைட்டிங் ஸ்கில்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிஷியன் கம் பிளம்பருக்குலாம் வந்து பாருங்கள் 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஐடியில் வந்து எலக்ட்ரிஷியன் ஆனால் ஒயர்மேன் ட்ரேட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து லேப் அட்டண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 18900 to 56900 வந்து சேலரியாக வந்து வரும். 18 to 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பாருங்கள் 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோட வந்து பாருங்கள் லெபரட்டரி டெக்னிக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மெஸ் ஹெல்பருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். மல்டிஎஸ்சி ஸ்டாஃபுக்குலாம் நீங்கள் 10th மட்டும் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள். ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தால ஏஜ் லிமிட். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 years வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 years வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியாக இருந்தால் 10, 13, 15 வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு ஏஜ் லிமிட்லேருந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் மெத்தட் வந்து பாருங்கள் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீஜன் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் எங்கெங்கே சென்டர் இருக்குன்னா
சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர், திருநெல்வேலி இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். உங்களுக்கு நியர்பை எந்த சென்டரோ அந்த சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ்னால் அதுக்கு இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து இந்த பேட்டர்ன் படி எக்ஸாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு போஸ்டிங்குமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எப்படி வந்து இருக்குங்கிறத நீங்கள் போஸ்டிங் வைஸாகவே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரீஃபாக வந்து பார்த்தோன்னா இங்கே கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் நவோதியா டாட் ஜிஓவி டாட் இன் கொடுத்துருக்காங்க. பார்த்தா இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து உங்களுக்கு லிங்க் வந்து ஒன்று ஓப்பன் ஆகலை. ஸோ ஆன்லைன் அப்ளை லிங்க் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து பார்த்தோன்னா இதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனதுமே உங்களுக்கு வந்து நான் வீடியோ மூலியமாக தெரிவிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஷார்ட் நோட்டீஸாக வந்து பார்த்தோன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. இதை நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து இங்கே வந்து பாருங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஃபீஸ் இல்லாத கேட்டகரி வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ்னால் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தால் 1000 ரூபீஸ் வந்து ஃபீஸு, அதுக்கப்புறம் ப்ராசிங் ஃபீஸ் ஒரு 500, டவுட்லாம் வந்து 1500 வந்து பே பண்ணுவீங்க. அதே நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா 500 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பாருங்கள் 1000 வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தால் அது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 500 வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்டேட் ஆனதுமே வந்து இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.